மேஷம். மேஷத்திற்கு இந்த 2019 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி திருக்கணிதப்படி நடக்க இருக்கின்ற ராகு கேது பயிற்சி மிக நல்ல பலன்களை செய்யும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்போனால், ஒரு இந்த ராகு கேது பயிற்சியில் மிக உன்னதமான நல்ல பலன்கள் அடையக்கூடிய ராசிகளில் மேஷமும் ஒன்று. இந்த பயிற்சியின் மூலம் இதுவரைக்கும் இருந்த சாதகமல்லாத ஒரு இடமான 4-10 இடங்கள்னு சொல்லுவோம், உங்களுடைய தொழில் அமைப்புகளை கெடுத்து கொண்டிருந்த ராகு கேதுக்கள் தற்போது சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய 3-9 இடங்களில் வர்றாங்க. 3-9 இடங்களில் ராகு கேதுக்கள் வரும்போது அது சகாயஸ்தானம்னு சொல்லுவோம். 3ஆம் இடம் சகாயஸ்தானம். பாவகிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி ராகு கேதுக்கள் எப்போதுமே 3, 6, 11 இடங்களில் நல்ல பலன்களை தருவார்கள் அப்படிங்கிற ஒரு விதி ஜோதிடத்தில் இருக்கிறதுனால, இந்த முறை மேஷராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியின் மூலமாக அபரிமிதமான ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். இதில் என்ன விதமான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்கள் அந்நிய மதம், அந்நிய இனம், அந்நிய மொழி இதை குறிக்கின்ற ஒரு கிரகங்கள். அவர்கள் வந்து சகாயஸ்தானத்தில் வரப்போகிறாங்க. அதனால் வந்து இந்த அமைப்பின் மூலம் மேஷராசிக்காரர்கள் ஒரு உங்கள் மதத்தை தவிர, உங்கள் இனத்தை தவிர, உங்களுடைய வேறு மாதிரியான ஒரு வேற்றுமொழி பேசுகிற இடம், இதனால் வந்து நல்ல சகாயமான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தற்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அடுத்து உங்கள்கிட்ட இதுவரைக்கும் எந்த விதத்துலையும் தேடி போய் கேட்ட உதவிகள் கூட கிடைக்காம இருந்த நிலைமை மாறி தேடி வந்து உதவிகள் சில பேர் செய்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு எந்த வகையில் அந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால், அவரவர்கள் வயது கேற்ற விதங்களில் மிகப்பெரிய நல்ல மேன்மைகளும் நல்ல லாபங்களும் இந்த ராகு கேது பயிற்சினால் உண்டு. 3ஆம் இடத்தில் ராகு வர்றதுன்றது ஒரு 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு. பாவகிரகங்கள் எப்போதும் தங்களுடைய முழு சுற்றில் வந்து நல்ல பலன்களை செய்கிறதில்லை. சில குறிப்பிட்ட வருஷங்களில் மட்டும்தான், சில குறிப்பிட்ட அமைப்புகளில் மட்டும்தான் நல்ல பலன்களை பாவகிரகங்கள் செய்யும். அந்த அமைப்பு தற்போது மேஷராசிக்கு ராகுவின் மூலமாக வந்திருக்கிறதுனால, 3ஆம் இடத்தில் ராகு உங்களுடைய தைரியம், வீரியம் அனைத்தையும் வந்து அதிகப்படுத்துவார். இந்த அமைப்பின் மூலமாக, இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு எதையும் செய்கின்ற ஒரு துணிவு உண்டாகும். எதையுமே ஒரு தைரியமாக செய்வீங்க. ஒரு ரிஸ்க் எடுத்து செய்கிறதுல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக பங்குச்சந்தை, சூதாட்டம், இது மாதிரியான அமைப்புகள், மறைமுகமான தனலாபங்கள், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், இதுங்களெல்லாம் ராகு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். 2019 ஆம் ஆண்டு இப்போ தற்போது உங்களுக்கு அஷ்டம குருவாக இருக்கின்ற ஒரு நிலைமையில், வர நவம்பர் மாதம் நடக்கின்ற குரு பயிற்சியின் மூலமாக குருவும் 9ஆம் இடத்திற்கு மாறி கேதுவோடு இணைந்து ராகுவை பார்ப்பார். ஆகவே இந்த ராகு கேது பயிற்சியுடைய முழு பலனை வந்து இந்த வருடம் பிற்பகுதிக்கு பிறகு, ஏறத்தாழ செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு நீங்கள் வந்து உணர முடியும். இந்த 2019 ஆம் ஆண்டு நவம்பருக்கு பிறகு வருகின்ற ஒரு வருட காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு குருவாலும் ராகு கேதுக்களாலும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பிறந்த ஜாதக அமைப்பின்படி கொஞ்சம் நல்ல தசாபக்திகள் இருந்தால் கூடுதலான நல்ல பலன்கள் இருக்கும். ஆகவே எல்லா வயதினரும் மேஷராசிக்காரர்கள், உள்நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு நல்ல சகாயஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற 3ஆம் இட அமைப்பில் ராகு கேதுக்கள் வர்றதுனால, எதையும் தைரியமாக சாதிக்கும் ஒரு வல்லமை, எதையும் துணிந்து இறங்கி மேற்கொண்டு ஜெயிக்கும் என்ற ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் நீங்கள் பெறுவீர்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல அமைப்பை தருகின்ற ஒரு ராகு கேது பயிற்சி இது. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் சாதகமான இடம்னு சொல்லப்பட்ட 3ஆம் இடத்திலிருந்து சாதகமற்ற இடம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்திற்கு ராகு கேதுக்கள், 2, 8னு சொல்லுவோம், அந்த 2ஆம், 8ஆம் இடங்களுக்கு ராகு கேதுக்கள் மாறுது. அதிலும் குறிப்பாக வந்து இந்த 2, 8ஆம் இடங்கள் பண வரவை தடுக்கும் இடமாக ராகு கேதுக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் வந்து ஒரு துல்லியமான ஒரு கோச்சார ரீதியில் எதையுமே மற்ற கிரக நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடன் அப்படின்றதுனால, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பெரிய கஷ்டங்கள் எதையும் கொடுக்காது அப்படின்னு தான் நான் வந்து எழுத்துக்களில் வர்ற ராசி பலன்கள்லையும் எழுதியிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கும்போது, அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்திற்கு முன்னாடி மற்ற கிரகங்களுடைய இந்த ராசி பலன்கள், மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் வந்து உங்களுக்கு எடுபடாது. அஷ்டமச்சனி இப்போது சில ரிஷபராசிக்காரர்களுக்கு, பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் என்றால் என்ன, தொழில் என்றால் என்ன, வேலை என்றால் என்ன, அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு 30 வயதுகளில் இருக்கிற இளைஞர்கள் யாரும் இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் செட்டில் ஆகாமல் இருக்கிறீங்க. 30 வயதை தாண்டியவர்களுக்கு பொருளாதார ரீதியாலான சில கஷ்டங்களையும், அலுவலகத்திலையும், தொழிலிடங்களையும், சொந்த வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகளை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டமச்சனி ஆதிக்கத்தின் முன்னாடி வந்து ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதலான பலன்களை தருவதற்கு இல்லை. அதை விட மேலாக
இப்போது எட்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவானை வலிமை குறைக்கும் விதமாக, சூட்சுமவலப்படுத்தும் விதமாக இந்த ராகுகேது பயிற்சியின் மூலம் வருகின்ற மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து கேது வந்து அவரோட இணைகிறதுனால அஷ்டம சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு குறையத்தான் செய்யுமே தவிர கெடுதலான பலன்கள் கூடுதலாக நடக்காது. பொதுவாக வந்து எல்லா வித ஒரு 9 கிரகங்களும் எந்த விதத்தில் இருக்கின்றன அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் வெறுமனை வந்து 2-8ஆம் இடத்தில் ராகுகேதுகள் வந்துட்டால் மட்டும் உங்களுக்கு கெடுதல்கள் நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே 8ஆம் இடத்தில் இருக்கின்ற அஷ்டமச்சனியாக இருக்கின்ற சனியின் பலனை கேது குறைக்கப் போவதால் இந்த ராகுகேதுக்கள் பயிற்சியின் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்கள் தான் இருக்குமே தவிர கெடுதலான பலன்கள் இருக்கப்போவது இல்லை. எனவே வந்து இதில் குறிப்பிட்ட ஒரு பலன் சொல்லணும்னா, இதுவரைக்கும் வந்து ரிஸ்க் எடுக்க பயந்துக்கிட்டு இதுவரைக்கும் தொழிலில் நல்லா இல்லாமல் இருக்குது, இப்போ எந்த விதமான முயற்சியும் கைகூடவில்லையே அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு, எப்போவுமே ராகு கேதுக்கள் தான் இருக்கின்ற இடத்திற்கு வந்ததற்கு பிறகு 3 மாதம் கழித்து தான் பலன் தருவாங்க. தங்களுடைய முழுமையான பலத்தை பலனை வந்து கடைசி 3 மாதங்களில் தான் கொடுத்து விட்டு போவார்கள் அப்படின்றது ஒரு விதி. ஆகவே ராகுகேது பயிற்சி நடந்த மாறின உடனேயே வந்து எந்த விதமான ஒரு பலனும் நடந்துட போகிறதில்லை. ஒரு 3 மாதத்திற்கு பிறகு தான் அவர்களுடைய பலனை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற இடத்துல 2-8ஆம் இடங்களில் கேது ராகுகேதுகள் வருகிறார்களே என்று பயப்பட தேவையில்லாத அளவிற்கு ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தை குறைக்கும் விதமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகுகேது பயிற்சி இருக்கும். ஆகவே இந்த ராகுகேது பயிற்சியின் மூலம் எந்த விதமான கெடுபலன்களும் நடக்க போகிறதில்லை. அதே நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு பலனாக, ஒரு 30 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண அமைப்புகள் இன்னும் தள்ளி போகின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு 1 வருஷம் அந்த 2ஆம் இடத்தில் குடும்ப பாவம்னு சொல்லுவோம், குடும்ப பாவத்தில் வந்து ராகுகேதுக்கள் உட்கார்ந்துருக்கும் போது பிறப்பு ஜாதக நிலைமைகளும் சரியில்லாத நிலைமையில் இருந்தால் ஏற்கனவே தாமதமான திருமணம் நடக்கிறவங்களுக்கு திருமணம் தள்ளி போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகளை கொஞ்சம் தடுக்கின்ற அமைப்புனாலும் அஷ்டமச்சனியை குறைக்கின்றதுனால உங்களுக்கு பொருளாதார விஷயங்கள் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இந்த ராகு கேதுக்கள் கொடுத்து விட போவதில்லை. இந்த ராகு கேதுக்களின் மூலம் உங்களுடைய வெளிநாட்டு அமைப்புகள், உங்களுக்கு ராகு கேதுக்கள் பயிற்சியில் வெளிநாட்டு அமைப்புகளில் லாபம் படுற அமைப்பும் ரிஷபராசிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி கேது சேர்றது, 8ஆம் இடம் என்பது ஒரு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் பொருள் தேடுறதை குறிக்கும் அப்படின்றதுனால இதுவரைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதற்கு முயற்சி செய்தும் முடியாமல் இருந்த ரிஷபராசிக்காரர்கள் தூர இடங்களுக்கு சென்று பொருள் சம்பாதிக்க போகிறீங்க. அந்த தூர இடங்களுக்கு சென்று பொருள் சம்பாதிக்கிறதுலையும் சில ஒரு வித்தியாசமான அனுபவங்களை ராகுகேதுக்கள் தரும். அதாவது அலையை வச்சு தான் ராகுகேதுக்கள் பொருள் தரும் அப்படின்றது ஒரு விதி. ஒரு மன கஷ்டத்தோடு, ஒரு உடல் கஷ்டத்தோடு தான் நல்ல சம்பளம், நல்ல பொருள் வரவு அப்படின்றத கொடுப்பாங்க அப்படின்றதுனால சற்று சிரமங்களும் அலைச்சல்களோடும் கூடிய நல்ல பலன்கள் இந்த முறை ரிஷபராசிக்கு இருக்கும். அதை தவிர மிகப்பெரிய கஷ்டங்களோ சோதனைகளோ நிச்சயமாக ரிஷபராசிக்கு இருக்காது. மிதுனம். மிதுன ராசிக்கு ராசி மற்றும் 7ஆம் இடங்களில் இந்த தடவை ராகுகேதுக்கள் மாறுகிறார்கள். ஏற்கனவே இருந்தது 2-8ன்னு சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற ஒரு இடம், மிதுனராசிக்காரர்களுக்கு பண வரவு பொருள் வரவை தடுத்து கொண்டிருந்த ஒரு இடத்திலிருந்து ராசி மற்றும் 7ஆம் இடத்திற்கு ராகுகேதுக்கள் மாறுறதுனால இந்த ராகுகேது பயிற்சி சென்ற முறையை விட உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களைத்தான் செய்யும். அதே நேரத்தில் ஒரு இருள் கிரகம் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எண்ணங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும். கொஞ்சம் சோம்பலான ஒரு மனோபாவத்துக்கு நீங்கள் வருவீங்க. எப்போவுமே இருள் கிரகம் ராசியில் இருக்கும்போது நம்முடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். இதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, சனி தான் முழுமையான இருள் கிரகம். இந்த சனி முழுமையான இருள் கிரகம்ன்றதுனால தான் அது ராசியில் வந்து ஜென்மச்சனியாக உட்காரும்போது நம்முடைய எண்ணங்கள் மாறுதலான ஒரு அமைப்புக்கு உள்பட்டு ஒரு தவறான முடிவு எடுக்க வச்சு நம்மளை வந்து சில நேரங்களில் சனி பகவான் ஜென்மச்சனி நேரங்களில் கஷ்டப்படுத்துகிறார். அதில் பாதி அளவிற்கு ராகுகேதுக்கள் நம்முடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துகிற, மனம் பாதிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகளை செய்வாங்க அப்படின்னு நம்முடைய ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு விதிவிலக்காக வருகின்ற நவம்பர் மாதம் முதல் தற்போது 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு மாறி அந்த ராகுவை பார்க்க போகிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் நிச்சயமாக இவருக்கு, மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ராகு கேதுக்கள் பார்க்கும் தன்னுடன் சேரும் கிரகங்களின் பலனை செய்வார்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான விதி. அந்த விதியின்படி தற்போது உங்களுடைய ராசிக்கு சாதகமற்ற இடத்திற்கு உங்களுடைய ராசியிலேயே வருவது போல ராகு கேதுக்கள் தோன்றினாலும் அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தில்
மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும் கேதுவோடு சேர்ந்து ராகுவையும் உங்களுடைய ராசியையும் பார்க்க போகிறதுனால இது ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு அப்படின்றதுனால இந்த முறை ராகு கேது பெயர்ச்சியால் பெரிய விதமான சங்கடங்களோ ஒரு பெரிய விதமான கஷ்டங்களோ மிதுன ராசிக்கு வரப்போவது நிச்சயமாக கிடையாது. ஆகவே ராகு கேதுக்கள் குருவோடு இணைவதால் உங்களுடைய சாதகமற்ற பலன்களை நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிட முடியும். அதை விட முக்கியமாக என்ன சொல்லுவேன்னா, ராகு வந்து ஏழாம் இடத்திற்கு வருவது திருமணம் போன்ற விஷயங்களை தடுக்கின்ற ஒரு அமைப்பு, கூட்டு தொழிலை பிரிக்கின்ற அமைப்பு, நண்பர்களால் வந்து ஒரு நெகட்டிவான அமைப்பு, நண்பர்களால் ஒரு சாதகமற்ற பலன்கள், நண்பர்களுக்குள் விரோதம் வருதல், மனைவி கணவனுக்கு கருத்து வேற்றுமை ஏற்படுதல், அந்த ஏழாம் பாவத்தை சிதைக்கிற வேலையை ராகு செய்வார். ஆனால் கேது அப்படி கிடையாது. கேது வந்து ஏழாம் பாவத்தை வளர்க்கும் ஒரு விதமாக செயல்படுவார் அப்படின்றதுனால இதுவரைக்கும் நல்ல தொழில் அமையாதவர்கள், ஒரு நல்ல நட்பு, ஒரு நல்ல உறவு அமையாதவர்கள், அதைவிட மேலாக திருமண உறவு ஏற்படாதவர்கள் அனைவருக்குமே இந்த ராகுகேது பயிற்சியின் மூலம் இந்த வருட இறுதிக்கு பிறகு, குறிப்பாக நவம்பர் மாதத்திற்கு பிறகு மிகவும் நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு ஏற்படும். இளைஞர்களுக்கு வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஏழாம் இடத்தில் இருக்கின்ற கேது, குருவுடனும் சனியுடனும் இணைந்து சுபத்துவமாக இருக்கின்ற கேது வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிற கேது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ஆகவே எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய சங்கடங்களை நிச்சயமாக தந்துவிடப் போவதில்லை. அதைவிட முக்கியமாக ஏற்கனவே வந்து இரண்டாம் இடமான பொருள் வரவை தடுக்கின்ற ஒரு இடத்துல இருந்ததுனால தனம் வாக்கு ஸ்தானத்திலிருந்து அவர் வெளியே போகிறதே உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்பின் மூலம் இதுவரைக்கும் நல்ல வேலை இல்லாதவர்கள், தொழில் நிலைமையில் முன்னேற்றம் இல்லாதவர்கள் நிச்சயமாக ராகுகேது பெயர்ச்சியின் மூலமாக ஒரு நல்ல வேலைக்கு போகிறீங்க. ஒரு நிரந்தரமான தொழில் அமைப்பு போது அந்த நிரந்தரமான தொழிலில் கூட ஒரு தொழில் அமைந்தும் அதில் வந்து ஒரு நல்ல லாபங்களை பார்க்காதவர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருள் லாபங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சியில் வந்து ஒரு நல்ல பலன்கள் மட்டுமே, ஒரு 60 மார்க் கூட சொல்லலாம், 40% ஒரு சாதகமற்ற பலனை செய்தாலும் 60% நிச்சயமாக ஒரு நல்ல பலனை செய்யக்கூடிய பயிற்சியாகவே இந்த ராகுகேது பயிற்சிகள் கண்டிப்பாக இருக்கும். கடகம். 12 ராசிகளில் மிகப்பெரிய நல்ல கோச்சார நிலை அமைந்திருக்கிறதுல முதன்மையான ராசியாக இன்றைக்கு வந்து கடகம் இருக்கிறது. அதிலும் இந்த ராகுகேது பெயர்ச்சி குறிப்பாக 6-12 இடங்களில் வந்து உங்களுக்கு வர்றது மிகச்சிறந்த நல்ல மேன்மையான ஒரு பலனை அளிக்கும். பாப கிரகங்களான ராகுகேதுக்கள் 3, 6, 11 மட்டும்தான் நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படின்றது விதி. இந்த 3, 6, 11 இடங்களில் 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ராகுகேதுக்கள் வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமை இப்போது கேதுவால் வந்து 6 இடத்தில் வந்து கேது வர்றது மிகப்பெரிய மேன்மை. அதை விட ஏற்கனவே அவர் 6 இடத்தில் இருக்கிற சனியோடு சேர்ந்து சனியை சூட்சுமூலப்படுத்தப் போகிறார். ஆகவே எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரர்கள் இந்த ராகுகேது பயிற்சியால் முதன்மை நன்மைகளை அடைகின்ற ஒரு அமைப்பாக இருப்பாங்க. 6 இடத்தில் இருக்கிற கேதுவுக்கு நேரெதிரே 12 இடத்தில் மிதுனத்தில் இருக்கிற கடகராசிக்கு மிகப்பெரிய யோகம். 6-12 இடம் எப்போதுமே ராகுகேதுகளுக்கு நல்ல பலன்களை தரும். அதில் விட கூடுதலாக உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய யோகாதிபதியான குரு பகவான் வர்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகு 6 இடத்திற்கு மாறி கேதுவுடன் இணைந்து ராகுவை பார்ப்பது மிகப்பெரிய நல்ல பலனை தரும். எந்த ஒரு அமைப்பில் பார்த்தாலும் சுருக்கமாக சொல்லிவிட போனால் அவரவர்களுடைய கடகராசிக்காரர்களுடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கேற்றார் போல மிகவும் நல்ல பலன்கள் மட்டுமே இந்த முறை இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா இருந்து ஒரு கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே கடகராசிக்காரர்களுக்கு சரியான கோட்சார நிலைமைகள் அமையலை. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு, சனி 6 இடத்திற்கு வந்ததற்கு பிறகு தற்போது குரு பயிற்சியில் 5 இடத்துல ஒரு முக்கியமான ராஜகிரகங்கள் வந்து எந்தெந்த நல்ல இடங்களில் இருக்கும்போது ஒரு சாதகமான பலன்கள் தான் அந்த ராசிக்கு நடக்கும் என்பது விதி. அந்த அமைப்பின்படி தற்போது குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு 5 இடத்தில் குரு இருக்கிறார். 5 இடத்தில் இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 6 இடத்தில் இருக்கும் குரு உங்களுடைய போட்டிகள், எதிர்ப்புகள் அனைத்தையும் வலுவிளக்க செய்து உங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை தருவதற்காக ஒரு ஆரம்ப நிலையில் சனி இருக்கிறார். அந்த அமைப்போடு வந்து இப்போ தற்போது 6-12 இடங்களில் கேதுவும் ராகுவும் இணைவது மிகப்பெரிய நல்ல மேன்மையை தரும். ஆகவே இது ஒரு புத்துணர்ச்சியை ஊற்ற காலம் கடகராசிக்காரர்களுக்கு. இது போன்ற ஒரு காலத்தில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடலையும் புத்துணர்வாக வைத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ரிஸ்க் எடுத்து இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாகவே இருக்கும். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் பிறந்த ஜாதக அமைப்பில் எவர்
ஒருவருக்கு மிகப்பெரிய நல்ல தசாபக்திகள் இருந்தால் ஒரு கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இரட்டிப்பு நல்ல பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆகவே சாதகமற்ற பலன்கள் இருந்தால் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பலன்களை சொல்லலாம். எல்லாமே நல்லா கோச்சார ரீதியில் இருக்கின்ற போது கடகராசிக்காரர்களுக்கு இதை தவிர வேறு எதுவும், சுருக்கமாக சொல்வதை தவிர வேறு எதுவும் நிலையில் இல்லை. சுருக்கமாக சொன்னால் கடகராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் காலகட்டம் இது. இன்னும் ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு கோச்சார ரீதியில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலன்கள் மட்டுமே இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்கள் துணிந்து இறங்கி செயலாற்றினால் எதிலும் வெற்றி காண்பீர்கள் என்பது நிச்சயம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ராகு பெயர்ச்சி இது. குறிப்பாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2015-16 ராகுவால் வந்து சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கடுமையாக ஒரு கடுமையான கெடுபலன்களை அனுபவிச்சிங்க. அந்த 2015-16 உங்களுடைய ராசியிலேயே இருள் கிரகமான ராகு இருந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாருமே உடம்பாலும் மனதாலும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு பலவீனமான நிலைமையை சந்தித்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த நிலைமை தற்போது மாறி 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய யோக அமைப்பில் ராகு கதுக்கள் வருகிறார்கள். குறிப்பாக ராகு 11ஆம் இடத்துக்கு வர்றது 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. ராகு பகவானுக்கு 3, 6, 11ஆம் இடங்கள் மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும் இடமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 3 பாவங்களிலும் 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் தான் அதிகமான நல்ல பலன்களை தருவார் அப்படின்றது நம்முடைய ஜோதிட நூல்களில் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 18 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் வரும். தற்போது இந்த ஒரு வட்ட சுற்றில் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வரும் ஒரு சுற்றில் நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய 11ஆம் இடத்திற்கு ராகு வந்து சிம்ம ராசிக்கு வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மையை தருகின்ற அமைப்பு. அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடம், அவருடைய தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அத்தனை நிலைமைகளையும் நல்ல சாதகமான பலன்களை தருவதற்கான ராகு அமைப்பு இது. அப்படின்றதுனால எதுலேயுமே ஒரு நல்ல விதமான ஒரு எச்சரிக்கை உணர்வு இன்றி ஒரு ரிஸ்க் எடுக்காமல் எந்த விதமான நல்ல பலன்களையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். குறிப்பாக ராகு வந்து அந்நிய இன மத மொழிக்காரர்கள் மூலம் நன்மைகளை தருவார் அப்படின்றதுனால வேற்று மதக்காரர்கள், வேற்று ஜாதிக்காரர்கள், வேற்று இனத்திற்காரர்கள், வேற்று மாநிலத்துக்காரர்கள், வேற்று நாட்டின் மூலமான பலன், ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறது, அதை விட இந்த லயசனிங்னு சொல்லப்படுகின்ற சாதுரியமான விஷயங்களில் செய்யக்கூடிய தொழில்கள். ராகு எப்போவுமே 3, 6, 11ஆம் இடங்களில் வரும்போது எப்படி சம்பாதித்தோம் அப்படின்ற வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சாதுரியமான வழிகளில் பணம் கொடுக்குற கிரகம் அப்படின்றதுனால இப்போது நான் சொன்ன மேற்கண்ட வழிகளில் வந்து எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்கும். அதாவது அதிகமான முயற்சி இல்லாமலேயே அதிர்ஷ்டத்தினால வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ராகு கேதுகள் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக 5ஆம் இடத்தில் அவர் ஏற்கனவே இருக்கின்ற சனியோட கேது சேர்றது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்தில் அவர் மிதுனத்தில் வந்து இன்றும் வருகின்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகு இப்போது சாதகமற்ற இடத்தில் இருக்கிற குரு பகவான் கூட 5ஆம் இடத்திற்கு மாதிரி ராகுவை பார்க்க போகிறார். ஆகவே 2019ஆம் ஆண்டு இறுதியிலிருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர்லேருந்து இந்த ராகுகேது பேச்சியில் நடக்கிற நன்மைகளை நீங்கள் உணர முடியும். ஆரம்பத்திலேயே எந்த விதத்திலேயே ராகுகேதுக்கள் நன்மைகளை செய்கிறதில்லை. ராகுகேதுக்கள் தங்களுடைய காலத்தின் இறுதியில் 18 மாதம் கொண்ட சுற்றில கடைசி 3 மாதங்கள் தான் நிறைவான பலன்களை அளிப்பார்கள். வந்தவுடனே பலன் செய்ய மாட்டாங்க, முதல் 3 மாதங்களுக்கு பிறகுதான் பலனை தர ஆரம்பிப்பார்கள் அப்படின்றதும் ஒரு விதின்றதுனால இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு இந்த ராகுகேது பயிற்சியோட நல்ல பலன்களை சிம்மராசிக்காரர்களுக்கு உணர முடியும். ஆகவே மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல 11ஆம் இடத்து ராகுகேது பயிற்சி உங்களுக்கு வந்திருக்கு. இந்த பயிற்சியின் மூலம் உங்களுடைய தொழில், வியாபாரம் போன்ற நல்ல விஷயங்கள் போன்ற விஷயங்கள் மேன்மையான ஒரு அமைப்பில் இருக்கும். வேலையில் அலுவலகத்தில் நிம்மதி இருக்கும். இதுவரைக்கும் அலுவலகத்தில் இருந்த மன அழுத்தம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்காது. அனைத்திலும் சாதிக்கப் போகிறீர்கள். ஏதாவது ஒரு சாதனை செய்து பேரெடுக்கிற அமைப்பெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. வேலைக்கு போகிறதுக்கு பயந்துகிட்டு இருந்த நிலைமை, தொழில் பண்ணுறதுக்கு பயந்துகிட்டு இருந்த நிலைமை, எல்லா விதமான பணியிட சிக்கல்களும் இந்த ராகுகேது பயிற்சினால் தீரும்ன்றதுனால தொழில் இடங்களில் சிம்மராசிக்காரர்கள் சாதிக்கின்ற ஒரு பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சிகள் இருக்கும். கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு 4, 10 என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற இடத்துல வந்து ராகுகேதுகள் வந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் 11ஆம் இடம் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு 11ஆம் இடத்துலேருந்து தற்போது 10ஆம் இடத்திற்கு ராகுகேதுகள் வந்திருக்குது. இந்த 10ஆம் இடத்திற்கு ராகுகேதுகள் வரும்போது வேலை, தொழில் போன்றவைகளில் மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விதி.
அந்த விதியின்படி இந்த 2019 ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வேலை இடமாற்றம், ஒரு வேலை செய்கிற இடத்துல மாறுறது அல்லது உள்ளுக்குள்ளேயே வேறு விதமான டிரான்ஸ்ஃபர் பண்ணுற இடங்கள் இருக்கு, மாற்றங்கள் இருக்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மைக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். 4-10 இடங்களில் வரும்போது அந்த தாயார், தன் சுகம், தொழில் போன்றவைகளே ராகுகேதுக்கள் பாபத்துவமாக வரும்போது பாதிப்பாங்க அப்படின்றது ஒரு கூடுதலான ஒரு தகவல். இதுலேயும் ஏற்கனவே உங்களுக்கு 4 இடத்துல வீடு, வாகனம், தாயார் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய 4 இடத்துல அர்த்தாஷ்டம சனிங்கிற ஒரு அமைப்பில் சனி பகவான் இருக்கிறார். அந்த சனி பகவான் கூட கேது சேர்றது, கேந்திரத்தில் சேர்றது, எதிரே 10 இடத்துல ராகு இருக்கிறது தொழில் இடங்களில் ஒரு சாதகமற்ற பலனை தரும் அப்படின்றதுனால ஒரு வருடத்திற்கு, நவம்பர் மாதத்திற்கு மட்டும், நவம்பர் மாதம் வரைக்குமே கொஞ்சம், இன்னும் ஒரு 6 காலத்திற்கு கொஞ்சம் தொழில் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கன்னிராசிக்காரர்களுக்கு அதே நேரத்தில் மிகப்பெரிய கெடுதல்கள் ஏதாவது தந்துருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த வருடம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு 4 இடத்திற்கு குருவும் மாறி அவர் ராகுவை பார்ப்பார். எப்போதெல்லாம் ராகு பகவான் கடுமையான கெடுபலன்களை தரும் நிலையில் இருந்தால் கூட அவரை குரு பார்த்தால் அந்த கெடுபலன்களை தருகின்ற சக்தியை இழப்பார் அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. அந்த அமைப்பின்படி வருகின்ற நவம்பர் மாதம் வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் நிலைமைகளில் கொஞ்சம் கிணத்துல போட்ட கல் மாதிரி கொஞ்சம் சிக்கல்கள் இருந்து தான் தீரும். தொழில் வேலை அமைப்புகளில் நீங்கள் நினைக்கிறது நடக்காது, கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் நடந்து கொண்டிருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு நவம்பர் மாதம் வரைக்கும், இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு குரு 4 இடத்திற்கு மாறி ராகுவை பார்க்க போவதால் அது முதல் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமற்ற பலன்களை அப்படியே நிறுத்திவிட்டு வேறு விதமான நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். எப்போவுமே ராகு வந்து 10 இடமான தொழிலிடங்களில் வரும்போது வேறு நாடு, வெளிமாநிலம், தூர இடங்களுக்கு அனுப்பி பொருள் தேட வைக்கிறது, இந்த மாதிரியான பலன்களை செய்வார் அப்படின்றதுனால கொஞ்சம் நீங்கள் எங்கேயாவது வெளி இடங்களில் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா அது வந்து இப்போது நடக்கப் போகிறது. அல்லது சிலருக்கு விரும்பாத டிரான்ஸ்ஃபர் மாதிரி கொஞ்சம் பணியிடங்களில் வேறு மாதிரியான அமைப்புகள், பணியிடங்களில் தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போகிறது, இது மாதிரியான சின்ன சிக்கல்களை மட்டுமே ராகு தருவார். பெரிய பொருளாதார கஷ்டங்கள் எதையும் வந்து ராகு வந்து கண்டிப்பாக கொடுக்க போவதில்லை. ஆகவே என்னதான் சாதகமற்ற பலனாக இருந்தாலும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு குரு வந்து ராகுவை பார்க்க போகிறதுனால நிச்சயமாக நல்ல பலன்கள் மட்டுமே கன்னிராசிக்கு சொல்ல முடியும். ஆனாலும் தொழில் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக, எதுலேயுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக இளைஞர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, அவன் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்றது இப்போதைக்கு வேண்டாம். இன்னொரு வேலை தேடிக்கொண்ட பிறகு இப்போ இருக்கிற வேலையை உடனே தவிர, இந்த வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலை தேடுறேன்றது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக மாறும். ஆகவே தொழிலிடங்களிலும் வேலையிடங்களிலும் சற்று நிதானமாகவும் கவனத்துடனும் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு ராகுகேது பயிற்சியாக இது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு ராகுகேது பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். ராகு கெதுக்கள் 3, 6, 10, 3, 6, 11 இடங்களில் வரும்போது மட்டும் நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. அந்த விதியின்படி 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வருகின்ற 3 இடத்து கேது இந்த முறை உங்களுக்கு வருகிறார். அதிலும் ஏற்கனவே 3 இடத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனியுடன் அவர் இந்த மார்ச் மாதம் 7 இணைவார். ஆகவே மிகப்பெரிய நல்ல யோகங்களை, இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் மிகப்பெரிய நல்ல யோகங்களை பெறுகின்ற ராசியில் துலாம் ராசியும் ஒன்று. நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது. சமீபத்தில் தான் உங்களுக்கு எழரச்சனை நடந்து முடிஞ்சிருக்குது. எழரச்சனை நடந்து முடிந்த பிறகும் நமக்கு எதுவும் நல்லது நடக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இன்னும் மிச்சம் இருக்கின்ற சில துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட இந்த ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். எப்படி தரும்னா, சகாயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 3 இடத்துல ராகுகேதுக்கள் வரும்போது அடுத்தவருடைய உதவி, அதிர்ஷ்டத்தினால் வர்ற சில விஷயங்கள், உங்களுடைய தைரியத்தினால் வர சில விஷயங்கள், இதுவரைக்கும் நீங்கள் எதையாவது செய்ய பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு மேலே அந்த தைரியம், இதை செய்தால் நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குன்ற ஒரு ராகுகேது பயிற்சியாக அது இருக்கும். தைரியம், வீரியம், சகாயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 இடத்துல பாவகிரகங்களான ராகுகேதுகள் வந்து சுபத்துவமாக அமர்கின்ற ஒரு நிலைமையில் மிகப்பெரிய நல்ல மேன்மையை நம்முடைய முயற்சியினாலேயே செய்வாங்க. அடுத்தவர்கள் வந்து தேடி வந்து, இதுவரைக்கும் நீங்கள் உதவிகளை தேடிப்போன நிலைமைகள் மாறி இனிமேல் அடுத்தவர்கள் வந்து உங்களை தேடி வந்து உதவிகள் செய்கின்ற ஒரு காலகட்டம் இந்த ராகுகேது பயிற்சியில். 3 இடத்துல சனியும் கேதுவும் இணைந்திருக்கிறது மிகப்பெரிய நல்ல மேன்மையை தரும். ரிஸ்க் எடுக்க
பயந்தவங்கெல்லாம் இனிமேல் ரிஸ்க் எடுப்பீங்க, ஒரு தொழிலில் தைரியமாக இறங்கி அதை சாதிச்சு காட்டுற அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. கடந்த ஒரு 7-8 வருஷ காலமாகவே ஏழரை சனியில் துன்பப்பட்டு தற்போதும் இப்போதும் ஒன்றும் ஒரு மெத்தனமான ஒரு பலன்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ராகுகதி பயிற்சி ஒரு விடிவு காலமாக இருக்கும். இதுவரைக்கும் தைரியம் இல்லாதவர்கள் ஒரு புதிதாக பிறந்த ஒரு மனுஷர் மாதிரி ஒரு நல்ல தைரியம் வந்து சில விஷயங்களில் ஒரு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகுகதி பயிற்சியின் மூலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற் போல எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2019 ஆண்டும் 2020 ஆண்டும் இருக்கும். ராகுகேதுக்கள் எப்போதுமே 3 மாதம் கழித்து பலன் தருவார்கள் அப்படின்றதுனால இப்போதைய ராகுகேதுக்களுடைய நன்மையை நீங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக உணர முடியும். ஆகவே எதிலுமே வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து செய்தால் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த முறை நல்ல பலன்கள் மட்டுமே இருக்கும். சாதிக்க பிறந்தவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள் என்பதை நிச்சயமாக இந்த ராகுகேது பயிற்சியின் மூலம் நீங்கள் நிரூபிப்பீர்கள். துலாம் ராசிக்கு நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய ராகுகேது பயிற்சி இது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அனைத்தும் வேதனைகள் அனைத்தும் விலகி கொண்டிருக்கின்றன அப்படின்னு நான் அடிக்கடி ராசி பலனில் சொல்கிறேன். எல்லாருக்குமே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போதைக்கு கண்ணுக்கு எதிரே வந்து விடிவு காலம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரம்பித்து விட்டது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நடுக்கடலில் இருந்தவர்களுக்கு இப்போது கரை தெரிய ஆரம்பித்து விட்டது, கரையை நோக்கி நீந்தவும் ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த ராகுகது பயிற்சி அதுக்கு உங்களுக்கு துணையாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் 2-8 இடங்களில் ராகுகதுக்கள் வர்றது மிகப்பெரிய ஒரு கெடுதலை தரும், பண வரவை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சனியின் ஆதிக்க ஏழரச்சனையின் ஆதிக்கத்தில் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு இந்த 2-8 இடங்களில் இருந்து இருக்கின்ற ராகுகதுக்கள் கடுமையான கெடுபலன்களை தருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை தவிர 2 இடத்தில் இருக்கிற சனி வந்து கேதுவின் இணைவால் சூட்சுமவளு பெறப்போகிறார். ஒரு 5 காலமாக 2012 ஆண்டு முதல் விருச்சிகராசிக்காரர்கள் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. அந்த வேதனைகள் அனைத்தையுமே தீர்க்கின்ற ராகுகது பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். சனி வந்து சூட்சுமவளு அடைய போகிறதுனால மார்ச் மாதம் 7 தேதிக்கு பிறகு சனியின் இணைவு, சனி கேது இவர்கள் இருவரின் இணைவும் வந்து மிகப்பெரிய நல்ல மேன்மையை உங்களுக்கு தரும். அந்த மார்ச் மாதம் 7 தேதியோட கிட்டத்தட்ட 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சதாகவே நீங்கள் வந்து ஒரு மனசில் நினச்சிக்கலாம். இன்னும் 1.5 வருஷம் 7.5 சனி பாக்கி இருந்தாலும் மார்ச் மாதத்துடன் கேதுவுடன் இணைகிறது முதல்ல சனி வந்து உங்களுக்கு கெடுபலன்களை தரமாட்டார். அதை விட மிக முக்கியமாக தற்போது ராசியிலேயே இருக்கின்ற குரு பகவான் நவம்பர் மாதம் முதல் 2 இடத்திற்கு மாதிரி ராகுவை 8 இடத்தில் இருக்கிற ராகுவை பார்ப்பார். அது முதல்ல வந்து ஒரு வித்தியாசமான நல்ல அமைப்புகளை வந்து உங்களுக்கு குரு பகவான் உருவாக்கி தருவார். எப்போதுமே ராகுகதுக்கள் தன்னை பார்க்கும் கிரகம் தன்னோடு இணைகின்ற கிரகத்தின் பலனை மட்டுமே செய்வார்கள் அப்படின்றதுனால இந்த முறை ஆகஸ்ட் மாதத்திற்கு மேல் உங்களுக்கு ராகுவால் நன்மைகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் 8 இடம்ன்றது சுபத்துவம் அடையும் போது வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களில் போய் நின்று பொருள் சேர்க்கிறது அப்படின்ற ஒரு பலனை தரும் அப்படின்றதுனால இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் யாராவது வெளிநாடு போவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தீர்களேயானால் இந்த ராகுகது பேச்சின் மூலமாக சந்தோஷமான ஒரு வேலை கிடைச்சி வெளிநாட்டுக்கு போகின்ற வாய்ப்பு இருக்கிறது. வெளிமாநிலம் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஐஏஎஸ் யூபிஎஸ்சி குரூப் 1 இந்த மாதிரியான பரீட்சையெல்லாம் எழுதிட்டு அதில் நெகட்டிவான பலன் 2-3 தடவை ஃபெயில் ஆகி போனவங்க எல்லாத்துக்குமே இந்த முறை சாதகமான பலன்கள் இருக்க போகின்றன. இதுவரைக்கும் வெற்றி என்றால் என்னவென்றே அறியாத விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருமே வெற்றி கோட்டை தொடப்போகிறீர்கள். அதிகமான முயற்சி உங்கள் சக்திக்குட்பட்ட அத்தனையும் செய்தும் தோற்று போனவர்கள் அனைவருமே இந்த தடவை முயற்சியே இல்லாமலேயே வந்து இப்போது நடந்துட்டு ராகுகது பயிற்சி அடுத்து நடக்கப் போகின்ற குரு பயிற்சி அனைத்தின் மூலமாக சனியின் ஆதிக்கம் மட்டுப்பட்டு வெற்றியை காணப்போகிறீர்கள். குறிப்பாக இதைத்தான் நான் சொல்லுவேன், இதுவரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணும் நீங்கள் தோத்து போயிட்டீங்க. ஒரு விஷயத்தில் ஒரு அரசு தேர்வுக்கு எழுதினேன், ஒரு தொழில் வைத்தேன் முடியவில்லை, ஒரு திருமணத்திற்காக நான் முயற்சி செய்தேன் முடியவில்லை, இது போன்ற முடியவில்லை எனக்கு கைகூடவில்லை போன்ற அத்தனை விஷயங்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே சனிக்கேது இணைவின் மூலமாக நிச்சயமாக நல்ல பலன்கள் நடக்கப் போகின்றன. அதிகமான முயற்சி இல்லாமையே நல்ல விதமான வெற்றிகளை அனுபவிக்கப் போகிறீர்கள். விருச்சிக ராசியின் வேதனைகள் அத்தனையும் தீர்ந்துவிட்ட காலம் இது. 2019 ஆண்டு நவம்பருக்கு பிறகு எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் மிகப்பெரிய மேன்மையான சம்பவங்களை உணர்வீங்க. இதுவரைக்குமே அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து துன்பங்கள் இருந்து விலகி வந்துட்டீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையாக விலகிவிட்டது. இந்த அமைப்புகள் அனைத்துமே ஒட்டுமொத்தமான ஒரு பலன்களை நீங்கள் நவம்பர் மாதத்திற்கு பிறகு பெற முடியும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு ராகுகேது பயிற்சியாக இது இருக்கும். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு சாதகமற்ற இடமான 2-8 இடத்திலிருந்து
தற்போது 1-7 சொல்லப்படக்கூடிய ராசியிலையும் 7 இடத்துலையும் வருகின்ற ஒரு அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகுகதி பயிற்சி அமைகிறது. பொதுவாக வந்து 2-8 இடங்கள் தான் ராகுகதிகளுக்கு மிகப்பெரிய கெடுபலன்களை தரும் இடமாக சொல்லப்படுகிறது. மனிதனுக்கு வந்து பணம் சம்பாதிப்பது மிகவும் அவசியம் என்பதோடு அந்த பணம் சம்பாதிப்பதை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக 2 பாவம் குறிக்கப்படுகிறது. அந்த 2 பாவத்தோடு ராகுகதிகள் சம்பந்தப்படும் போது இளைய பருவத்தினர் ஒரு 30 இருக்கிறவங்கள மிகப்பெரிய சோதனைக்கு ராகுகதிகள் ஆளாக்கும். குறிப்பாக வேலையில் வந்து செட்டில் ஆகாமல் இருக்கிறது, தொழிலே ஆரம்பிக்க முடியாமல் இருக்கிறது, அல்லது தொழில் ஆரம்பித்தால் அதில் நிலை கொள்ளாமல் வந்து நஷ்டங்களை அனுபவிப்பது, இதுபோன்ற அமைப்பு போலே இளைஞர்களுக்கு கடந்த காலங்களில் ராகுகதி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதை விட இன்னொன்று, இப்போ வந்து சனி ஜென்மச்சனியாக உங்களுடைய போராட நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கிறார். ஆகவே தனுசு ராசிக்காரர் இளைஞர்களுக்கு வந்து ஒரு சாதகமற்ற பலன்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்பில் சாதகமற்ற பலனை மிக மோசமாக கொடுக்கக்கூடிய 2-8 இடங்களில் இருந்து மாறி 1-7 இடங்களில் ராகுகதிகள் வருவது கொஞ்சம் கெடுதலை குறைக்கின்ற அமைப்பு தானே தவிர கெடுதலை கூடுதலாக கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனியின் ஆதிக்கத்தில் மற்ற கிரக பெயர்ச்சிகள் எதுவுமே பலன் தராது அப்படின்றது தான் நான் அடிக்கடி என்னுடைய வீடியோக்குள்ளேயும் என்னுடைய எழுத்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே சனியின் ஆதிக்கத்திற்கு முன்னாடி நல்ல கெட்ட பலன்களை ராகுகதி பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியோ கொடுத்து விடாது. இந்த சனியை சூட்சம் வலுப்படுத்துகிற விதமாக மார்ச் மாதம் 7 தேதியிலிருந்து கேது வந்து ஜென்மராசியில் இணைகிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனைத்தான் தருமே தவிர இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற தனுசு ராசி மூல நட்சத்திர போராட நட்சத்திர இளைஞர்களை வந்து மேலும் கொடுமைப்படுத்த விதமாக இந்த ராகுகதி பயிற்சி நடக்காது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நவம்பர் மாதம் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அமர்ந்து 7 இடத்தை பார்க்க போகிறார். அந்த 7 இடத்தில் இருக்கின்ற ராகுவை பார்க்க போகிறார். ஆகவே இந்த வருட இறுதியில் இருந்தே ஜென்மச்சனியின் ஆதிக்கமும் தற்போது நடக்கப் போகின்ற ராகுகதி பயிற்சியின் நல்ல பலன்களையும் தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். குறிப்பாக ஜென்மச்சனியில் வந்து 2 வந்து மூல நட்சத்திரக்காரர்களும் போராட நட்சத்திரக்காரர்களும் நினைத்தது நடக்காமல் ஒரு வேதனையில் இருக்கிறீங்க. அந்த வேதனையான பலன்கள் அனைத்தும் இந்த மாதம் நவம்பருக்கு பிறகு மாறும். ஒரு சனியின் ஆதிக்கம் நடக்கும்போது வேறு விதமான கிரக பயிற்சிகள் பலன் தராது. அதனால் நல்ல கெட்ட பலன்கள் அப்படின்றத ராகுகதிகளை சொல்கிறதை விட உங்களுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் மட்டும்தான் தூக்கலாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு உறுதியான ஒன்று. எப்போவுமே வந்து 9 கிரகங்களும் சேர்ந்து தான் பலனை தருகின்றன, தனியான ஒரு கிரகம் கிடையாது. அதனால் எல்லா விதமான சேர்க்கைகளை பயிற்சிகளையும் பார்த்து தான் ஒரு ராசிக்கு பலன் சொல்ல முடியும். அதிலும் வந்து ஜென்மச்சனி நடக்கும்போது மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் செல்லாது அப்படின்றது ஒரு ஜோதிடத்தோட ஒரு விதி. ஆகவே இந்த வருடம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் சற்று விலகும் அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 ஆண்டு 30 இருக்கிற இளைஞர்களுக்கு சாதகமான பலன்களை சொல்வதற்கு இல்லை. அதே நேரத்தில் ஒரு 30 தாண்டி 40 தாண்டி 50 இருக்கிற இளைஞர் நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இந்த ராகுகதி பயிற்சியோ ஜென்மச்சனியோ மிகப்பெரிய கெடுதல்கள் எதையும் தராது. மாறாக தொழில் நிலைமைகளில் ஒரு நல்ல பலன்களை தரும். இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு சிக்கல்கள் இருந்து வந்ததோ, தொழில் நிலைமைகளில் ஒரு சங்கடமான நிலைமைகளோ, தொழிலில் லாபம் சம்பாதிக்க முடியாத ஒரு அமைப்பு, கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள், தொழில் சரிவுகளை சந்தித்தவர்கள் அத்தனை பேருக்குமே வருகின்ற மார்ச் மாதத்தின் 7 தேதிக்கு பிறகு ஒரு திருப்புமான ஒரு நல்ல நிலைமையை கண்டிப்பாக நடுத்தர வயதுக்காரர்கள் பார்ப்பீங்க. நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இந்த ராகுகதி பயிற்சியும் அதனோடு சேர்ந்து அடுத்து வருகின்ற குரு பயிற்சியும் மிகப்பெரிய மேன்மையை தரும். இளைஞர்கள் ஒரு 30 இருக்கிற இளைஞர்களுக்கு புதிதாக தொழில் ஆரம்பிப்பதில் சிக்கல்கள் இருக்கும். நம்பி யாரையும் நம்பி வேலையை விட வேண்டாம். ஒரு இருக்கிற வேலையை மாற்றிட்டு நான் இன்னொரு வேலைக்கு போகிறேன்றதை கொஞ்சம் கவனமாக செய்யணும். அல்லது இந்த அரசாங்க வேலை தரேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஒரு 5 கேட்குறாரு, 7 கேட்குறாருன்னா இப்படிப்பட்டவர்கள் யாரையுமே நம்பி வந்து நீங்கள் வந்து பணம் கொடுக்கக்கூடாது. சற்று ஏமாற்றமான ஆண்டு தான் தனுசு ராசிக்கார இளைஞர்களுக்கு. சற்று ஏமாற்றமான ஆண்டாகத்தான் இந்த மாதம் இந்த வருடம் நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த வருடம் நவம்பர் மாதம் வரைக்கும் அனைத்து பயிற்சிகளும் எந்த பயிற்சியும் கை கொடுக்காது அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால இளைஞர்கள் சற்று எதுலையும் ஒரு நிதானமாகவும் நடுத்தர வயதினருக்கு நல்ல லாபமாகவும் இந்த ராகுகதி பயிற்சி இருக்கும். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் மேன்மையான பலன்களை தரக்கூடிய 6-12 இடங்களில் ராகுகதிகள் வருது. 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நல்ல இடங்களுக்கு ராகுகதிகள் வருது. 3-6 இடங்களுக்கு 3-6 இடங்களில் மட்டும்தான்.
இந்த 3, 6, 11 இடங்களில் வரும்போது மட்டும்தான் ராகுகதுக்கள் நன்மைகளை செய்வார்கள் அப்படின்றத ஒரு குறிப்பாக வந்து எல்லா விதமாக எல்லா ஜோதிட நூல் மூல நூல்களும் ஒருமித்து சொல்லுகின்றன. அந்த அமைப்பில் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தற்போது 6ஆம் இடத்துல ராகு பகவான் வருகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ராகு கேதுக்கள் எப்போவுமே வெளிநாடு, அந்நிய மாநிலம், அந்நிய மதத்தினர், நம்ம விட்டு விலகி இருக்கிற அத்தனை பேரும் அவர்கள் மூலமாக தான், தெரியாத நபர்கள் மூலமாக தான் நன்மைகளை செய்வார்கள் அப்படின்றதுனால இந்த முறை மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சினால் யாராவது ஒரு அந்நிய மத நண்பர் அறிமுகமாகிறதும் அல்லது அவர் கை கொடுக்கறதும் ஒரு புதிதாக அறிமுகம் ஆகிறது மூலமாக புதுசாக பழகிற ஒருத்தர் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதும் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரைக்கும் வந்து மகர ராசிக்காரர்கள் 7ரை சனியின் ஆதிக்கத்தை இன்னும் உணராமல் இருக்கிறீர்கள். 7ரை சனி வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் கொஞ்சம் சுபத்துவ அமைப்பில் இருக்கிறனால இதுவரைக்கும், அதாவது குருவின் வீட்டில் இருக்கிறனால இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்கவில்லை. இந்த நல்ல பலன்களோடு சேர்ந்து கூடுதலாக தற்போது ராகுகேது பேச்சையும் வரதுனால மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் நிலைமைகளில் ஒரு மாற்றங்களையும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல லாபங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தடவை வந்திருக்கு. ஒரு கடன் வாங்கினா கூட அதை வந்து ஆக்கசக்திக்காக, ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக மட்டுமே அந்த கடன்களை வந்து செலவு பண்ணுகின்ற ஒரு அமைப்பும் எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல மேன்மையான ஒரு பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இருப்பினும் இன்னும் சில குறிப்பாக சில விஷயங்கள் சொல்லப்போனால் 7ரை சனி இப்போ உங்களுக்கு இளைஞர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. 7ரை சனியில் எப்போவுமே வந்து கிணற்றில் போட்ட கல் மாதிரி தான் சில விஷயங்கள் கிடைக்கும். வேலை தொழில் போன்ற ஒரு விஷயத்தில் தான் இப்போ இந்த 2019ஆம் ஆண்டு சில சாதகமான பலன்களை தரும் அப்படின்னாலும் இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சி, ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான ஒரு அமைப்புகளை எடுத்துருக்கலன்னா அது வந்து ஒரு 2-3 வருஷங்களுக்கு உங்களை முடக்கி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இன்னும் 2-3 காலம் 2020, 2021, 2022 உங்களுக்கு ஜென்மச்சனியாக வரும்போது உங்களை முடக்கி போடக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும், தொழில் ரீதியாக வேலை ரீதியில் அப்படின்றதுனால இந்த வருடம் நீங்கள் செய்ய இருக்கின்ற சில தொழில் முயற்சிகளை ரொம்ப கவனமாக பண்ணணும். எதுலேயும் வந்து தெரியாத விஷயத்தில் உடனே தடலாடியாக முடிவெடுத்து இறங்கிட வேண்டாம், தெரிஞ்ச விஷயத்தையே செய்யுங்க. இளைஞர்களுக்கு நல்ல காலம் தான் தற்போது இருக்குதுன்றதுனால அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருட காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமற்ற பலனை தரும் அப்படின்றதுனால இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் சிலர் ஆசை தூண்டிவிடப்பட்டு ஏதாவது ஒரு தெரியாத தொழிலில் போய் இறங்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு விடவும் முடியாமல் நடத்தவும் முடியாமல் இருக்கக்கூடிய சில காலகட்டங்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் நடக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்கள் நேரம் நன்றாக இருந்தாலும் எதையும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு ராகுகேது பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். 2020ஆம் ஆண்டு முதல் நீங்கள் சில மந்தமான சூழ்நிலையை அனுபவிக்க போகிறீங்க. அந்த அமைப்பிற்கு ஒரு அடிகோல், ஒரு அஸ்திவாரம் போன்ற விஷயத்தை ராகுகேதுக்கள் செய்யும். எனவே எதையும் நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அமையும். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய 5, 11 இடங்களில் ராகுகேதுக்கள் மாறுறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சனி வந்து 11ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக இருந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த சனியோடு சூட்சும் அவலப்படுத்தும் விகிதத்தில் கேது 11ஆம் இடத்துல சேருவது மிகவும் ஒரு நல்ல அமைப்பு. அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து இத்தனை சாதகமான அமைப்புகள் இருந்து எனக்கு நல்ல பலன்கள் இல்லை அப்படின்ற ஒரு பொறுமலும் ஒரு பெருமூச்சும் இருக்கிறத வந்து உங்களுடைய கமெண்ட்டுகளிலிருந்து தெரியுது. ஏன்னா கோச்சார பலன்கள்ன்றதே ஒரு 40%, ஒரு 30% மட்டுமே ஒரு சொல்லக்கூடிய ஒரு பலன்கள். அவரவருடைய பிறந்த ஜாதகத்தின்படி சரியான தசாபக்திகள் நடந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்ல கோச்சார பலன்கள் கை கொடுக்குமே தவிர பிறந்த ஜாதக அமைப்பின்படி சரியில்லாத ஒரு அமைப்பு இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கோச்சார பலன்கள் பிறந்த ஜாதகத்தின்படி கெடுபலன்கள் நடக்கின்ற அமைப்பை ஒரு தடுக்கும் கவசமாக ஒரு அமையும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது நடக்க இருக்கின்ற 11ஆம் இடத்து கேது பெயர்ச்சி, 5ஆம் இடத்து ராகு கேது பெயர்ச்சி நல்ல பலன்களை மட்டுமே தான் தருமே தவிர கெட்ட பலன்களை நிச்சயமாக தருவதற்கு வாய்ப்பில்லை. அத்தனை ராஜகிரகங்களும் நல்லா இருக்குது. வருகின்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சி நடக்கும்போது அவரும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது மிகப்பெரிய நல்ல இடமாக நம்முடைய ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்களும் அனைத்து நல்ல பலன்களையும் தான் தரும் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. அந்த அமைப்பில் இப்போ 11ஆம் இடத்தில் சனி கேது இணைவதும் எதிரே 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் இந்த சனி கேதுவோடு வருகின்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகு குரு இணைவதும் நல்ல மேன்மையான ஒரு பலன்களை இந்த வருடம் இறுதியிலிருந்து உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் கோச்சார நிலை கிரக நிலைகள். அதே நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே அதை நீங்கள் உணரவும் முடியும். ராகுக்கதுகள் எப்போதுமே 3 மாதம் கழித்து பலன் தருபவர்கள் அப்படின்றதுனால ஜூலை மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு தற்போது மாறுகின்ற 11ஆம் இடத்து கேது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார்.
குறிப்பாக லாபம் தருகின்ற வழியில் தருவார். இந்த ராகுகதி பட்சத்தில் என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய வேலை தொழில் மூலமான பொருளாதார லாபங்கள், பண லாபங்கள், தன லாபங்கள் அனைத்தும் கிடைக்கும். அதிக முயற்சி இல்லாமலேயே சில விஷயங்கள் நடந்து கொஞ்சம் கையில் காசு மிச்சமாகும். சேமிக்கும் அளவிற்கு பணம் தரக்கூடிய ஒரு ராகுகதி பயிற்சி இந்த பயிற்சி. ஆகவே எல்லா விதத்திலையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகதி பயிற்சியும் அடுத்து வரப்போகிற குரு பயிற்சியும் சேர்ந்து ரொம்ப நல்ல பலன்களை தருன்றதுனால 2019 2020 கோச்சார ரீதியாக மிகப்பெரிய நல்ல பலன்களை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் விதத்தில் இந்த 11-5 இடத்து ராகுகதி பயிற்சிகள் நிச்சயமாக இருக்கும். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு தற்போது இருக்கின்ற 5-11 இடங்களிலிருந்து 4-10 இடங்களுக்கு ராகுகதுக்கள் மாறுகிறார்கள். பொதுவாக 4-10 இடங்களில் வந்து ராகுகதுக்கள் மாறுவது நம்முடைய ஜோதிட மூல நூல்களில் நல்ல விதமாக சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் 10 இடத்துல ராகு இருந்தால் தொழில் நிலைமைகளை பாதிக்கும்னு சொல்லப்படுகிறது. கேது இருக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துறாது. 4-10 இடங்களில் ராகுகதுக்கள் வரும்போது வீடு, வாகனம், தாயார் போன்றவைகளை பாதித்தும் தொழில் நிலைமைகளை பாதித்தும் பலன்களை செய்வார்கள் அப்படின்றது ஒரு விதி. அதே நேரத்தில் இந்த பலன்கள் இந்த வருஷம் நிறைவா இந்த வருஷம் நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு கேதுக்களால் உங்களுக்கு சாதகமான பலன்களை சொல்ல முடியாது. தொழில் நிலைமைகளில் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். பணியிடங்களில் பொறாமைகள், போட்டிகள், கூட வேலை செய்கிறவங்கனாலேயே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறது, இது போன்ற பலன்களை 4-10 இடங்களில் வருகின்ற ராகு கேதுக்கள் செய்வாங்க. உங்களுடைய திறமைகளை வந்து அடுத்தவர்கள் அங்கீகாரம் செய்யாமல் மட்டம் தட்டப்படுகின்ற ஒரு நிலைமையை மீனராசிக்காரர்கள் அடைவீர்கள். உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் உங்களை கேள்வி பேசுனவங்க இதுக்குமே கொஞ்சம் தைரியம் வந்து முன்னாடியே வந்து கேள்வி பேசக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 4-10 இடங்களில் ராகுகதுக்கள் வரும்போது செய்வாங்க. எதிர்ப்புகள் கை ஓங்கி நாம் வந்து கொஞ்சம் ஊமையாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ராகுகதுக்கள் மீனராசிக்கு செய்வார்கள். அதே நேரத்தில் இந்த நவம்பர் மாதம் வரைக்குமே உங்களுக்கு ராசியை லக்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இது வந்து உங்களை ஒரு மிகப்பெரிய பாதுகாக்கின்ற அமைப்பு. ராசி எப்போது சுபத்துவம் அடைகிறதோ அப்போது மற்ற கிரக கோச்சார கிரகங்கள் வந்து கொஞ்சம் கடுமையான பலன்களை செய்கிற நிலைமையில் இருக்கும்போது அதை தடுத்து ஒரு கவசம் மாதிரி செயல்படுகின்ற ஒரு அமைப்பு குருவிற்கு உண்டு. அது இப்போது உங்களுக்கு இருக்கிறது. 9 இடத்திற்கு குரு வருகின்ற நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களை பாதுகாப்பார். அதன் பிறகு அவர் 10 இடத்தில் ராகுவோடு கேதுவோடு இணைந்து ராகுவை பார்க்கறதுனால பெரிய கெடுதல்கள் எதுவும் தொழிலிடங்கள்லையோ அல்லது பொருளாதார நிலைமைகளில் நிச்சயமாக வந்துடாது. இந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நவம்பர் மாதத்திற்கு பிறகு குரு இணைந்து ஒரு வருடத்திற்கு ராகுவை சுபத்துவப்படுத்துறதுனால 12 ராசிக்காரர்களுக்குமே கெடுமையான கெடுபலன்களை தருகின்ற ஒரு அமைப்பு வரும்போது இந்த குருவின் செயற்கையால் ராகு கண்டிப்பாக பண்ண போகிறதே இல்லை. தனிப்பட்ட முறையில் எந்த விதத்திலையும் பலன் சொல்லிட முடியாது. கிரக சேர்க்கைகளை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். ராகு வந்து தன்னை பார்க்கும், தன்னுடன் இணையும் கிரகங்களின் பலனை எடுத்து செய்யும் பச்சோந்தி கிரகம் அப்படின்றதுனால நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தொழிலிடங்கள்லையே, வேலை இடங்களில், வீட்டில், தாயார் மூலமாக, வாகனம் மூலமாக உங்களுக்கு செலவுகளை வைக்கிறதும் கொஞ்சம் அது சம்மந்தப்பட்ட இடங்களில் பொருள் விரயங்களை தர்றதும் உங்களுக்கு செய்வார். நவம்பர் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வைக்குள்ள ராகு வந்ததுக்கு பிறகு இது கண்டிப்பாக மாறும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராகு கேதுக்களால் இருக்கு. ஆகவே இந்த 4-10 இடத்து ராகு கேதுக்கள் வந்து தொழில் நிலைமைகளில் ஆரம்பத்தில் சில சிக்கல்களை கொடுத்தாலும் பிற்பகுதியில் நவம்பர் மாதத்திற்கு பிறகு குருவோடு இணைவதாலும் குருவின் பார்வையை பெறுவதாலும் நிச்சயமாக நல்ல பலன்களை மட்டுமே தருவார்கள் அப்படின்றது மீனராசிக்கு உறுதி. அந்த நவம்பர் மாதம் வரைக்கும் கூட 9 இடத்து குருவின் பார்வை ராசியை பாதுகாக்கும்ன்றதுனால பெரிதாக ஒன்றும் இதை பற்றி அழட்டிக்க வேண்டாம். அதே நேரத்தில் ராகுகேது பயிற்சிகள் அந்நிய மதம், அந்நிய மொழி, அந்நிய இனம், தூர இடங்கள், வேறு மாநிலங்கள் இது போன்ற வகையில் உங்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் பொருள் தேடுறதும், உங்களை தூர இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பி பொருள் தேட வைக்கிறதும் இருக்கும். ஆகவே இதுவரைக்கும் வெளிநாடு முயற்சிகள் பலிக்காதவர்களுக்கு தற்போது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு முயற்சிகள் பலிக்கும். திருமணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புலையும் இருக்கிறாங்க. திருமணம் 9 இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு திருமண அமைப்புகளும் உண்டு. ஆகவே இந்த வருடம் சுருக்கமாக சொல்லப்போனால் 2019 இதுவரைக்கும் செட்டில் ஆகாத மீனராசி இளைய பருவத்தினரை செட்டில் ஆக்கி ஏற்கனவே நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நிலைமைகளில் நீங்கள் பண்ண முயற்சிகள் எல்லாத்திலையும் நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு ராகுகதி பயிற்சியாகத்தான் இந்த ராகுகதி பயிற்சி இருக்கும்.